ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்மகிட்ட இருக்கிற பழைய கார்ட்போர்ட் பாக்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணி புக் ஹோல்டர் தான் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் புக் ஹோல்டர் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் இது வந்துட்டு நம்ம வேறு மாதிரி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது வந்துட்டு அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு வேஸ்ட்டாக இருந்த கார்ட்போர்ட் பாக்ஸஸ் எல்லாம் தூக்கி வச்சிருக்கேன். ஸோ ரெண்டு ஐடியா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி லென்த் கார்ட்போர்டாக எடுத்திருக்கேன், கொஞ்சம் நீளம் அதிகமாக இருக்க மாதிரி. அந்த கார்ட்போர்டில் சைடில் ஒரு பீஸ் இல்லை, அதனால் இன்னொரு சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடில் இருந்த பீசஸ் எடுத்து அப்படியே வெளியில் சைடு மடித்து நம்ம வந்துட்டு டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டு சைட்லேயும் இருக்கிறத வந்துட்டு அப்படியே ரெண்டு சைட்லேயும் கீழே வச்சுட்டு மடிச்சுட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டிட்டு நம்ம அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பேப்பர் கவர் பண்ண போகிறோம், கலர் பேப்பர். நான் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர், டிசைனிங் பேப்பர் இருந்துச்சு, ஸோ அந்த பேப்பரை போட்டு கவர் பண்ணிக்க போகிறேன். வெளியில் உள்ளன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் நான் இந்த மாதிரி பேப்பர் தான் கவர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி டிசைனிங் பேட்டர்ன் பேப்பர் இல்லைன்னா நார்மல் கலர் பேப்பர் ஆர் வந்து ஃபோம் ஷீட்டு இந்த மாதிரி ஏதாவது ஷீட்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபோம் ஷீட் வந்துட்டு செட் ஆகுமான்னு தெரியல, பட் நார்மலாக வந்துட்டு கலர் பேப்பர் அப்படிலாம் சார்ட் பேப்பர் இந்த மாதிரி பேப்பர்ஸ் வச்சுட்டு நீங்கள் கவர் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைனா கிளாத் வச்சு கூட கவர் பண்ணலாம். ஓகேங்களா? பழைய வேஸ்ட் கிளாத் இருக்குது அப்படின்னா அந்த கிளாத்தை கூட நீங்கள் கட் பண்ணி இந்த நான் பேப்பரை எப்படி ஒட்டணும் அதே மாதிரி கிளாத் கட் பண்ணி ஒட்டலாம். அது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், உங்களுக்கு பேப்பரை விட பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஒரு மாதிரி அந்த கிளாத் வந்துட்டு ஒட்டும் போது சாஃப்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, பாருங்கள், நான் வந்துட்டு உள் சைடு ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டேன். வெளியில் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துக்கு மட்டும் அந்த பேப்பர் பத்தலை, அதனால் வேறு ஒரு வால் ஸ்டிக்கர் இருந்துச்சு எங்கிட்ட. இது வந்து வுட் மாதிரி இருக்கும் பார்க்க, அதனால் அந்த ஷீட்டை வந்துட்டு மிச்சம் எந்த இடத்துக்கு பத்தலையோ அங்கே மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு சைடுக்கு மட்டும்தான் இந்த பேப்பர் வந்துச்சு, ஸோ அங்கே மட்டும் கவர் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற இடத்துல கவர் பண்ணியாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் கவர் பண்ணுற மாதிரி அந்த உள்ளுக்குள்ளே ஒட்டின ஷீட் வந்து கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ அந்த ஷீட்டை வந்துட்டு கவர் பண்ணிடலாம். இவ்வளோ தான் இருக்குது அந்த ஷீட்டு. ஸோ அந்த ஷீட்டில் வந்துட்டு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டேன் இப்போ நான். ஸோ இப்போ அந்த ஷீட்டை வந்துட்டு இந்த இடத்துல நான் வச்சு ஒட்டிக்கிறேன். ஓகேங்களா? நான் வந்துட்டு கரெக்டாக நடுவில் ஒட்டாமல் கொஞ்சம் சைடில் ஒட்டிக்கிறேன். ஓகேவா? ஒரு சைடில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரியும் ஒரு சைடில் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியும் ஒட்டுறேன். ஓகே ஓகே, இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் நம்ம சின்ன சின்ன நோட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம், இன்னொரு சைடில் பெரிய புக்கு நோட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு, நம்ம புக்கு ஹோல்டர் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது மேலே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அழகாக கவர் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு சின்ன இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப் மாதிரி பீசஸ் ரெண்டு கட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஒட்டிட்டு அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு இமோஜி ஸ்டாம்ப் இருந்துச்சு, அதை வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன், மேலே வந்துட்டு மாட்டி விட்டுக்கிறேன். இப்போ மாட்டிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குமா? இதை வந்துட்டு நான் இதோட சைடில் வந்து ஒட்ட போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதோட சைடில் வந்துட்டு நான் கார்ட்போர்டு போட்டு ஜாயின் பண்ணி ஒட்டி வச்சிருக்கேன். அவ்வளோதான், இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஸ்மைலி வந்துட்டு நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சா, சரி ஓகே புக் வைக்கிற இடத்துல இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான், இப்போ நம்மளோட ஈஸியான புக் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு சிம்பிள் தான், பட் வந்து அந்த பேப்பர்லாம் கவர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒட்டி முடிச்சிருங்க. ஸோ நான் அந்த பேப்பர் கவர் பண்ணுறதெல்லாம் காமிக்கல வீடியோவில், அதனால் வீடியோ வந்துட்டு சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஸோ அதை கவர் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை மட்டும் அழகாக கரெக்டாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்ட்போர்டில் செஞ்ச மாதிரியே இருக்காது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஒட்டுற பேப்பர் பொறுத்தும் இருக்குது, கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டபுள் கலராக ஒட்டினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களோட புக் ஹோல்டர். ஓகேவா? நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு இதில். இந்த மாதிரி உங்ககிட்ட எந்த பாக்ஸ் இருக்கோ அந்த பாக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் சைடில் வந்துட்டு சின்ன டைரிலாம் போட்டிருக்கேன், இந்த சைடில் லாங் புக் வச்சுருக்கேன், நோட் வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ செகண்ட் ஐடியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சின்னதாக பண்ண போகிறேன். அது வந்து கொஞ்சம் பெருசு, லென்த்து ஜாஸ்தி, இது வந்து கொஞ்சம் சின்னது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே மட்டும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ நான் டேப் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொருள் ஏதாவது வாங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நிறைய வந்து இந்த மாதிரி புக் ஹோல்டர் அப்படிலாம் ஆர்கனைசர், குட்டியாக வந்துட்டு மினியேச்சர் பீரோ இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்போ அடிக்கடி வந்து அப்பப்போ வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸோ அதனால் இப்போயும் சொல்லிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம இன்னும் இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம பண்ணலாம். ஸோ அதனால் சொன்னேன், இன்னும் எந்த மாதிரி கிராஃப்ட் போடலான்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புக் ஹோல்டர் கூட பார்த்திங்கன்னா நேற்று எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு புக் ஹோல்டர் மேக் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆல்ரெடி போட்டது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறது ஈஸியாக சொல்லி கேட்டிருந்தீங்க, அதனால நான் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் போட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன ட்ராப்ஸ் இருக்க மாதிரி. இதுவுமே வந்துட்டு கலர் பேப்பரில் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேப்பர் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே வந்து பிங்க் கலரும் வெளியில் சைடு வந்துட்டு லைட்டான ஒரு பர்பிள் கலரையும் போட்டு ஒட்டியிருக்கேன். அப்புறம் இன்னுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக சைடில் வந்துட்டு டேப் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்பி ஸ்டிக்கர்லாம் வாங்கி நான் எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே வச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆர்கனைசர் ஆர் புக் ஹோல்டர்
இந்த மாதிரி ஏதாவது நம்ம கிராஃப்ட் பண்ணுவோம் இனிமேல் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புக்கு ஹோல்டருக்கு எடுத்து நான் ஒட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு பட்டர்ஃப்ளை ஒட்டி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து அதுக்கு மேலேயும் நீங்கள் இந்த மாதிரி ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இதில் பிங்க் கலர் பிளைன் ஃபோம் ஷீட் ஒட்டியிருக்கேன், இன்னொரு இதில் இந்த டிசைன் ஷீட்டே ஒட்டிட்டேன். இப்போ அந்த பிங்க் கலர் ஃபோம் ஷீட் ஒட்டணும்ல, அதில் வந்துட்டு நான் இந்த மாதிரி கிளிட்டர்ஸில் லெட்டர் ஷீட் இருந்துச்சு என்கிட்ட, ஸ்டிக்கரு, இதை வந்துட்டு நான் ஹாப்பின்னு மட்டும் எழுதிட்டு அது பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இமோஜியை கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இந்த லென்த் கார்ட்போர்ட் இருக்குல்ல அதுலேருந்து ஒட்டிட்டு இந்த பீஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஹோல்டரோட சைடில் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டமாக பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் எப்படி ஹார்ட் ஒட்டினோமோ அந்த மாதிரி இதுவுமே வந்துட்டு சும்மா பார்க்க நல்லாயிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒட்டியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் வச்சு கவர் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்மளோட செகண்ட் ஐடியாவுமே ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற பாக்ஸை வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படி பாக்ஸஸ் இல்லைனா கார்ட்போர்டையே நம்மளே வந்துட்டு பார்த்திங்கன்னா தனித்தனி பீசஸ் தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு கூட பண்ணலாம். நான் அந்த மாதிரி ஐடியாவும் வேணாலும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு நான் நிறைய புக் ஹோல்டர் ஐடியாஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில். ஸோ வேணா அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நோட்ஸ் வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு குட்டியாக டைரி சின்ன நோட்ஸ் இருக்குது அப்படின்னா போட்டு வச்சுக்கலாம். இதே வந்து உங்களுக்கு பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு லாங் சைஸ் நோட்டு ஆர் புக்கு இந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இந்த புக் ஹோல்டர் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். ஸோ இன்னும் வேறு என்ன மாதிரி கிராஃப்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்குற கிராஃப்ட் நான் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.